அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை இரண்டாம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி பதினாறாம் நாள் காந்தி ஜெயந்தி இன்றைக்கு காமராஜர் நினைவு தினம் கூட நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை அரசு விடுமுறை ஆதலால் வெள்ளிக்கிழமை அதுவும் பெருமாள் வழிபாடு செய்வது உத்தமம் காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பின்பு கன்னி இன்றைய கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சுக்ரன் கன்னியில் சூரியன் துலாத்தில் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி மீனத்தில் சந்திரன் இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் தொடர்பான வெளிவட்டார நட்பு ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் திறமைக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கின்ற நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஒன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் குறையும் ரிஷபராசி என்பர்களே தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் முக்கியமான முடிவுகளை ஆலோசனை செய்து முடிவெடுக்கவும் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் உண்டாகும் ஆலோசனைகள் தேவைப்படுகிறது மிதுன மிதுனராசி என்பர்களே வேற்றுமொழி பேசுபவர்களின் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் புதுவிதமான ஆசைகள் மனதில் தோன்றும் கடினமான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிட்டு சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கின்றது அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஒன்று சீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இடம் மாற்றம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் வேலையாட்களால் சாதகமற்ற சூழல் உண்டாகும் பழைய நினைவுகளால் மன அமைதியற்ற நிலை ஏற்படக்கூடிய நாள் தேவையில்லாததெல்லாம் திங்க் திங் இருக்கக்கூடாது அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் நான்கு புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் சிம்மராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் ஒன்பது மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும் கன்னியாராசி என்பர்களே தாய் வழி உறவினர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் பயணங்களால் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கன்னியாராசி அன்பர்கள் காதல் விஷயங்களில் சற்று கவனம் தேவை அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் எட்டு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் பணி தொடர்பான புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும் தேவையற்ற பதட்டத்தை தவிர்க்க வேண்டும் பிள்ளைகளிடம் கனிவாக பேசவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் துலாம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் பரபரப்பாக இருப்பாங்க அந்த பரபரப்பை போக்க வேண்டுமானால் திருச்செந்தூர் சென்று வழிபடுவது மிகப்பெரிய உத்தமம் விருச்சகராசி என்பர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர்களின் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும் தம்பதியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பிரியமானவர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சியை அளிக்கும் அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் ஐந்து விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் தனுசு ராசி அன்பர்களே இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மனதில் தைரியம் உண்டாகும் திட்டமிட்ட செயல்பாடுகளின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் அகலும் வழக்குகளில் சாதகமான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஒன்பது மூலம் பூராடும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகின்ற நாளாக தென்படுகிறது சில உடல் உபாதைகள்லாம் இருந்ததுன்னா பழனி சென்று பாலதண்டாயுதவாணியை தரிசனம் செய்வதும் அங்கே மலை மீது சற்று நேரம் அமர்ந்து முருகனை சிந்திப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் மகர ராசி அன்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி உண்டாகும் கடன் பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் இழுபறியான செயல்களை மாறுபட்ட அணுகுமுறையால் செய்து முடிப்பீர்கள் சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஆறு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டாகும் மகர ராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது கும்பராசி என்பர்களே உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் புதிய நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் வீடு பராமரிப்பை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் புண்ணிய தலங்களுக்கு போக வேண்டும் என்று நினைத்த கும்பராசி அன்பர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் அமைந்து காசி கயா எல்லாம் சென்று வருவீர்கள் எண்ணிய எண்ணங்கள் உங்களுக்கு போகின்ற ஒரு மகிழ்ச்சியான நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு என் மூன்று அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் மீனராசி என்பர்களே எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் ஏற்படும் விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும் சகோதரருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறைகின்ற நாளாக தென்படுகிறது வாகன பராமரிப்பு செலவுகள் நேரிடலாம் திசை வடமேற்கு எண் நான்கு புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் நீங்குகின்ற ஒரு நல்ல நாள்